ஐபிஎல் தொடரின் 10வது லீக் போட்டியில் பெங்களூருவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணியின் கேப்டன் டுப்ளஸி ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்தார். அதிரடியாக விளையாடிய குயின் 33 ரன்களும் 2 முறை கேட்ச் வாய்ப்பிலிருந்து தப்பிய மேக்ஸ்வெல் 28 ரன்களும் எடுத்தனர். நிலைத்து நின்று ஆடிய கோலி அரை சதம் அடித்தார். இறுதி ஓவர்களில் தினேஷ் கார்த்திக் 3 சிக்சர்களை பறக்கவிட பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் சேர்த்தது. 59 பந்துகளில் கோலி 83 ரன்களும் 8 பந்துகளில் தினேஷ் கார்த்திக் 20 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். தொடர்ந்து 183 ரன்கள் இலக்கை துரத்திய கொல்கத்தா அணியில் ஓபனராக களமிறங்கிய சுனில் நரைன் வானவேடிக்கை நிகழ்த்தினர். சிக்சர்களை விளாசி பெங்களூரு பவுலிங்கை சிதைத்த சுனில் நரைன் 22 பந்துகளில் 47 ரன்கள் எடுத்து போல்டானார். மற்றொரு தொடக்க வீரர் பிலிப் சால்ட் 30 ரன்கள் எடுத்தார். அதிரடி காட்டிய வெங்கடேஷ் ஐயர் அரை சதம் அடித்தார். இவர்களின் அதிரடியால் 16.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 186 ரன்கள் எடுத்து இலக்கை சுலபமாக கடந்த கொல்கத்தா 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தா கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 39 ரன்களுடனும் ரிங்கு சிங் 5 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். நடப்பு ஐபிஎல் தொடரில் கொல்கத்தாவின் 2வது வெற்றியாக இது அமைய 2வது தோல்வியை பெங்களூரு சந்தித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.